ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி. உங்களுக்கு வந்து தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும், ரெட் ஒயின் அதுதான் செய்ய போகிறோம். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, யூஸ்வலாக ஒயின் ப்ராசஸ் வந்துட்டு அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே பதப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது ப்ராப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வரும் அப்படின்றதுனால. நம்ம அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்க போகிறோம். வெறும் 3 டேஸில் நம்ம சூப்பராக எப்படி நம்ம 1 மாதம் வச்சா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வருமோ அதே அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆக வச்சு நம்ம 3 டேஸில் இந்த ஒயினை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல், நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க வீடு தேடி உடனே வந்து சேரும். சோ தட் நீங்க இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு வைன் செய்ய போறோம் வீட்லயே. சோ சூப்பரான ரெசிபி. இதுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிற கிரேப்ஸ் அதை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இதை நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிரேப்ஸு எல்லாமே, எல்லா ஃப்ரூட்டுமே சரி, இப்போ வர்றது எல்லாமே வந்துட்டு அவ்வளோ இது இல்லைல்ல, பெஸ்டிசைட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்துட்டு நான் வந்து 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தண்ணி பிடிச்சிடுறேன், பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கழுவி ஒரு 1/2 மணி நேரம் இதில் வந்து ஊறணும். இதை நல்லா கழுவிட்டு இது வந்து 1/2 மணி நேரம் இதில் ஊறணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இதில் அந்த கெமிக்கல்லாம் சேர்த்து தானே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே போகும். ஸோ அதனால 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இருக்கட்டும், நான் 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் போல் இதை நல்லா அப்படியே ஊற வச்சாச்சு. சூப்பர், நல்லா ஓரளவுக்கு இதாகிருக்கும். இப்போ இந்த தண்ணியை மாற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி இதை நல்லா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் இருக்கிறத இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி எடுத்து கழுவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி இது 3வது தண்ணியில் கழுவிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வேக போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பழமாக அந்த கொத்தா இல்லாமல் இப்படி பிரித்து பிரித்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பிரித்து போட்டு காட்டுறேன். அப்போ தான் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே உதிர்த்து போட்டாச்சு. நல்லா அப்படி டார்க்காக இருக்குல்ல, இந்த மாதிரியே ஃபுல்லாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கலர் சூப்பராக வரும், ஒயினோட கலரு. சரி, ஓகே. இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இந்த குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எல்லா திராட்சையும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக, யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கொஞ்சம் 21 டேஸாவது மினிமம் வைக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ அதனால தான் இதை வந்து 3 டேஸில் பண்ணிடலாம், உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 3 டேஸில் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக 1/2 கிலோ திராட்சை எடுத்துருக்கன்றனால 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம போட்ட கிரேப்ஸ் எல்லாம் அப்படி விடிச்சு விடிச்சு இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் வரட்டும். விசில் போடலை, விசில் போட்டுற வேண்டாம். ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா வெடிச்சு வெடிச்சு வந்திருக்குல்ல, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இது ஓரளவுக்கு ஆறணும், ரொம்ப சுட சுட இருக்கும்ல இப்போ. ஸோ அது கொஞ்சம் ஆறி வரட்டும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி சைஸ் பீட்ரூட்ல பாதி பீட்ரூட் எடுக்க போகிறேன். இது வந்து தோல் நல்லா பீல் ஆஃப் பண்ணிட்டு துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நம்ம ரெடி பண்ணிக்கிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளோட பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம தோல்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு துருவி வச்சுக்கலாம் பாதி பீட்ரூட்டை. இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பீட்ரூட் போட்டுக்க போகிறேன். நீங்கள் கேட்பீங்கன்றதுக்காக அளவு சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 1/4 கப் போல் இருக்குது துருவின பீட்ரூட். ஸோ இதை போட்டுக்கிறேன்.
போட்டேன். போட்டோனே எப்படி சூப்பரா இருந்துச்சுல கலரு. இப்ப இது வந்து கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த வடிகட்டி நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்குது இல்லையா, நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் போல ஆறட்டும். இப்போ இந்த இது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, திராட்சை வந்துட்டு நல்லா வேக வச்சது. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளீன் ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிங்கன் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிளாஸ் ஜார் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன், அந்த தண்ணியோடைய சேர்த்து. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, அன்னாசிப்பூ இல்லை ஸ்டார் அனிஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதை உள்ள சேர்த்துக்கிறேன். அது கூடவே போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க 1/2 கிலோ திராட்சை, 1/2 லிட்டர் தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு 350 கிராம் சர்க்கரை போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து வடிகட்டி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு இது வடிகட்டிடுறேன். இது வெறும் கலருக்காக தான், நீங்கள் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த கப்பில் வந்துட்டு, இந்த பவுலில் வந்துட்டு நான் வந்து 1/4 கப் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கால்லேருந்து 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த ஈஸ்ட் சேர்க்குறேன், ட்ரை ஈஸ்ட் தான் நான் சேர்க்குறேன். இதில் 1/2 ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஈஸ்ட்டு, அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. யூஸ்வலாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வெந்நீர் வைப்போம்லாம், அந்த மாதிரி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் தண்ணியே போதும். ஏன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு 3 நாள் அப்படியே தான் வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸ்ட்டு நல்லா கரையிற வரைக்கும். இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் நம்மளோட ஈஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க இந்த கிரேட் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக சேர்த்துட்டு ஆக்சுவலாக இதை ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த சர்க்கரைலாம் கொஞ்சம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு சுத்தமான கிச்சன் டவல் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஏதாவது துணி இருக்குனாலும் க்ளீன் கிளாத்து அதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது இந்த சைடில் ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் இப்படி வச்சுட்டு கட்டிடலாம். இப்படி கட்டிட்டேன். கட்டிட்டு இதை வந்து ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க 3 நாளைக்கு. 3 நாளுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பயே அந்த ஒயினோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். நூலை கட் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் பண்ணிட்டு காட்டுறேன். சும்மா இதை அப்படியே இதில் ஊற்றி ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எல்லாத்தையுமே இதில் ஊற்றியாச்சு, ஃபில்டர் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து இப்படி கையை வச்சு இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயின் வந்துட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எப்படி வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஒயின் வாங்குகிறோம்ல, இதுவும் நான் ஆல்கஹாலிக் தான், ஆல்கஹால் இல்லை. அதனால் குட்டி பசங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், ஹெல்த்தி இது.
நான் ஆல்கஹாலிக் ஒயின் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப நிறைய அப்படி குடிக்கணும்னு கிடையாது, பட் டெய்லி வந்துட்டு ஒரு 20 ml அந்த மாதிரி குடிக்கிறது நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, நார்மலாகவே நல்லது ஹெல்த்துக்கு எல்லாமே. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அண்ட் இதை வச்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க் அதெல்லாமே போடலாம், சூப்பராக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது. ஸோ இப்போ இதை வந்து இந்த கிளாஸில் போர் பண்ணிடுறேன். ஆக்சுவலி பேக்ரவுண்டும் அதே கலரில் இருக்கனால அந்தளவுக்கு தெரில. இப்போ நான் வந்து அந்த டிஷ்யூ போட்டேன், போட்டிருக்கேன். இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. இப்போ நான் வந்து அந்த டிஷ்யூ போட்டேன், இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுவேன். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.